இன்னும் சில பேர் இருப்பாங்க, இந்த சாப்பிட்டா எல்லாம் சரி, அவனுக்கு வேற ஒண்ணு வேணாம், சாப்பாடு மட்டும் கிடைச்சா சாப்பாடு ராமன் மாதிரி உட்கார்ந்துட்டு அது நிம்மதி நினைப்பாங்க. அப்படியெல்லாம் நினைக்கிறவனு கல்யாணம் பண்ணிட்டான், சாப்பாடே சாப்பிட எல்லாம் ஆக்கிட்டான். நீங்க பாத்திருப்பீங்க, பெரிய பணக்காரன் கோழிய பொறிச்சு அப்படி சாப்பிடு இப்படி பாட்டி இப்படி சாப்பிடணும், பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும் கனவு கண்டு சம்பாதிப்பான். ஆனா அல்ல, நாக்கில் ஒரு முடிச்ச போட்டுருவான், வாய்களை எடுத்தா உப்பு போட்டிருக்கேன்னு கேட்பான். இப்ப இனிப்பா போடுவாங்க சோறுக்கு, உப்பு எப்படி போட்டிருக்கீங்க, டீ எடுத்தா இனிப்பு போட்டீங்களா சீனி போட்டீங்களான்னு கேட்பான், சீனி இல்லாம தரலாமான்னு கேட்பான். நல்லவர்களுக்கு வரும் டயபெட்டிக், கெட்டவங்களுக்கு வரும் கொலஸ்ட்ரால் வரும், நல்லவங்களுக்கு வரும். நீங்க பாத்துருப்பீங்க, நினைக்கிறீங்க பெரிய பெரிய பணக்காரன் பெரிய பெரிய மந்திரிமார்கள் வெள்ள சூட்டோட போய் நிறைய சாப்பிடுறாங்க, இல்ல அவங்க சாப்பிட்டா முடிஞ்சு முடிஞ்சு ஏன் முடிஞ்சு, அவனுக்குள்ள அவ்வளவு நோய் இருக்குது. அதனால புரியாணிய பக்கத்துல வச்சுட்டு சோப்பு சோறு சாப்பிடுவான். இதுதான் வாழ்க்கை. இந்த நாக்கு மட்டும் இல்லைன்னு ஏழை பணக்காரனே தேவையில்லை. மாவு குழி அமைக்கினால வயிறு நிறைஞ்சிருந்தானே, நாக்கு இருக்கிறதுனாலதான் நாக்கு டேஸ்டுக்கான 500 ரூபா சாப்பாடு, 5000 ரூபா சாப்பாடு, 50000 ரூபா சாப்பாடுன்னு போட்டிருக்கிறான். இதுல டேஸ்டுக்கு, இந்த டேஸ்டுக்குண்டே பெரிய பணக்காரன் ஆகிறான். ஆயு போட்டு டேபிள் உட்கார்றான், எண்ணெயிலையா பொறிச்சிங்க, அப்ப தண்ணிலையா பொறிப்பான், அட எண்ணெயில பொறிச்சா வேணான்றான், ஏதாவது சாப்பிடலான்றான். அப்ப என்னாது, அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் கண்காட்சி பொருளாக்கி நீங்க சாப்பிடுங்க, எனக்கு ஏலாது. ஒரு ஏழை எட்டி பாக்குறோம், எனக்கு நெய் எண்ணெயில முக்கி எடுத்துதான் நான் சாப்பிட்டு காட்டுறேன், எனக்கு எந்த பிரச்சனை, எண்ணெயை குடிச்சாலும் பிரச்சனை இல்லைன்னுவான். எனக்கு எண்ணெயோடையத்தா, ஏதோ வடையை தரணுமா, ஏதோ எண்ணெயோடையத்தான் நான் அவ்வளவு வேலை செய்யறேன். ஆனால் அவனுக்கு விதம் விதமான சாப்பாடு சாப்பிட்றதுக்கு சல்லி இல்லை. அதனால சொல்றேன், ஒன்று கொடுப்பான் ஒன்றை எடுப்பான், ஒன்றை கொடுப்பான் ஒன்றை எடுப்பான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முதல் அம்சம் நமக்கு நிம்மதி வரணும்ண்டா நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும், மேலே பார்க்க. இந்த சித்தாந்தத்தை மனசில் வைங்க. ஒரு நாளும் உங்களுக்கு நீங்கள் நடந்து போறீங்களா, புஸ்சைக்கிளில் போகிறவனை பார்த்து ஏப்பம் கூடக்கூடாது. நடந்து போற நாம கால் இல்லாதவனை பார்க்கணும், அடடா கால் இல்லையே, அல்லாஹ் ஒரு காலை தந்தானே, நல்ல நடக்கிறமே, அல்ஹம்துலில்லாஹ். இது நான் சொல்லவில்லை, நபிகள் நாயகம் செல்லாலும் சொல்றாங்க, உங்களுக்கு மேலுள்ளவர்களை நீங்கள் பார்க்க வேண்டாம், உங்களுக்கு கீழ் உள்ளவர்களை நீங்கள் பாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருளை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று பெருமானார் செல்லாலும் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நிம்மதி 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 என்று தேர்றானே, எல்லாத்தையும் அல்லாஹ் எங்க அடைச்சிட்டான் தெரியுமா, மனசுல அடைச்சு வச்சிருக்கிறான், வேற எங்க இல்லமா, எல்லாம் இருக்குதுங்க மனசுல. ஆனால் அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லுவேன், ஒரு உளவியலாளருக்கு நிம்மதியாக வாழ இயலாது, வல்லாஹி வல்லாஹி வாழ இயலாது. டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட நிம்மதியை கேளுங்க, டாக்டர் சொல்லுவார், அத்தம்மா நானும் தேடுறேன், எனக்கே நிம்மதி இல்லாம இருக்குது. அவர் சொல்லுவார், விளங்குச்சா, ஒவ்வொரு ஆட்கள் வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. நீங்க பாத்துருப்பீங்க, ஓயல் படிக்கிற படின்ட்டு நான் சொல்லிருக்கிறேன், அவன்கிட்ட போய் கேட்டா எதுப்பா கஷ்டம், ஓயல் கஷ்டம், ஓயல் முடிஞ்ச போற எதுப்பா கஷ்டம், அட்வான்ஸ் லெவல், அது பயோ நினைச்சாலேயே கெமிஸ்ட்ரி நினைச்சாலே மண்டை வெடிக்குது, அப்படியா, அதை முடிச்சு கேம்பஸ் போயிடுவான், என்னப்பா கஷ்டம், இந்த கேம்பஸ்ல இந்த செமிஸ்டர் பாஸ் ஆகணுமே, அதுக்கு படிக்கணும், அதை செய்யணும், அதுதான். அப்ப ஏ லெவல் அதெல்லாம் ஒரு பாடம் பாரு, அதெல்லாம் ஒரு விஷயம் பாரு, அப்படியா, கேம்பஸ் தாண்டி மெடிக்கல் காலேஜ் எல்லாம் போயிட்டானா, எல்லாம் முடிஞ்ச போற டாக்டர் ஆயிடுவான், என்னப்பா கஷ்டம், கேம்பஸ்ல இருந்தது கஷ்டமா, ஏய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, ஒத்தொத்தம் வருவான், வாயை துறப்பான், நாத்தத்தை பொறுக்கவே இல்லாமல் இருக்கும், அதனால ரத்தத்தை பார்த்துட்டே இருக்கணும், காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் ரத்தம் பார்த்தா எப்படி இருக்கும், ரத்த வேறு பிடிச்சோம்னா மாறிடுவோம், பேசி பேசி டாக்டர்ஸ் மார்களுக்கு பேசவே இல்லாது, பேசி பேசி ஸ்லோவாக தான் பேசுவோம், சொல்லுங்க, காது கேட்காதவனுக்கு வந்தால் கேட்காது, ஏண்டா அதுக்கு மேலே பேச இயலாது, அழுத்து போயிடும் மனுஷ வாழ்க்கை. நாங்கள்லாம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு டைமில் சேவை செய்தோம், அதாவது இப்போ செய்கிறதுக்கு நேரம் இல்லை, உட்கார வச்சு 4 பேர் கேசண்டா இங்கே வாப்பா என்னென்னு வச்சு 2 மணித்தியாலும் கொடுப்போம் ஒரு ஆளுக்கு, அவரோட மண் என்ன பிரச்சனை, மென்டலி ப்ராப்ளமா, அல்லாஹ் மீது ஆணையா, இப்போ வந்து எனக்கு நேரம் இல்லை, அதனால யாரும் வந்துடாதீங்க, பெரிய பெரிய உளவியல் ஆளரிக்கிறாங்க போங்க. சாப்டர் என்னண்டா, எனக்கே சில நாட்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், 4 பேரை பார்த்துருப்பேன், தலையெல்லாம் வலிக்கும், நானே யோசிப்பேன், என்ன இது இவனுக்கு சொல்லி, ஏன்னா நான் அது அப்படியே கவலை உள்வாங்குவேன், அவன் சொல்றது அப்படியே உள்வாங்கிதா, மனசு மனப்பூர்வமாக நினச்சி பார்ப்பேன், இவ்வளோ படுறான், வேதனை படுறான், கஷ்டப்படுறான், அப்போ தான் ரிசல்ட் சரியாக கொடுக்கலாம், ஏதோ சொல்லுப்பா நான் இங்கே இருந்துட்டா சரி வராது, அது கேட்குற நான் யோசிச்சாடா, இந்த 4 பேரை பார்த்து இப்படியே ஒரு நாளைக்கு அதே ஒரு 8 மணிதானே போயிடும், அந்த 10, 11, 11 பேர் பார்த்ததெல்லாம் இருக்குது, அதிகாலை 5 மணிக்கு அக்குறங்களை ஆரம்பித்து ராத்திரி 10 மணிக்கு முடிச்சதெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் திருமணத்துக்கு முத வேண்டிய மாதிரி விளையாட்டு போடலாம்,
இப்பெல்லாம் ஏறாதவங்களா? அது என்ன சொல்றண்டா? அப்ப நின்று 10 பேரா பார்க்கலாம், 15 பேரா பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது என்ன சொல்லவானே? மனுஷ வாழ்க்கையில இப்படி நடக்கும். டாக்டர் போய் கேளுங்கடா, டாக்டர் சொல்லுவார் கல்யாணம் முடிக்க முன்னாடி பேஷண்ட பாக்குறதான் பிரச்சனை. கல்யாணம் முடிச்சா டாக்டர் இப்ப கேளுங்க, டாக்டர் என்ன டாக்டர் உங்களுக்கு எது கஷ்டம்? ஏதோ ஏலவல் கஷ்டமா இல்ல, கேம்பஸ் போனது இல்ல, டாக்டர் ஆனது அதுவும் எல்லாம் ஒண்ணு இல்ல, பேஷண்ட் பாக்குறீங்க அதுவும் இல்ல, பொண்டாட்டு இருக்கிற தலைய பிச்சை எடுக்கிறா தான் கஷ்டம். அதுக்கு ஏதாவது வழி தாங்கன்னு டாக்டருக்காது பொண்டாட்டி சொல்லுவதுதான் மாப்பிள்ள இருக்கிறாரு. இன்றைக்கு போய் அரசியல்வாதி எல்லாத்தையும் பிரச்சனையை கொஞ்சம் பாருங்க பாப்போம், எங்க நிக்குதுன்னு பாருங்க பாப்போம், டிவோர்ஸ்ல நிக்குது. பேப்பரை எடுத்து பாத்தீங்கன்னா, மஹிந்தானந்த அழுத்கமகை இந்த குளியாப்பிட்டிய பக்கத்துல நாத்தண்டியில ரெண்டு பேர் திருமணம் முடிச்சாங்க. மஹிந்தானந்த அழுத்கமகை என்ற அந்த மந்திரி, அவர் வந்து ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குதா இல்லையா, சாரி இன்சூரன்ஸ் கம்பெனியில ஒரு சேல்ஸ் ரெப், பக்கத்துல சிங்கர் கடையில வேலை செஞ்ச ஒரு பொம்பளை, ரெண்டு பேரும் திருமணம் முடிச்சிட்டாங்களா. இப்ப பெரிய கோடீஸ்வர ஆட்கள், பெரிய கோடி, கல்யாணம் முடிக்க முன்னாடி நல்ல மாதிரிதான், சிங்கர்ல வேலை செய்யறாவே, இவர் இன்சூரன்ஸ்ல சேல்ஸ் ரெப், ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்ப டிவோர்ஸ் போகுது, வழக்கு கோர்ட்ஸ்ல போகுது. அதுல அவ என்ன கேக்குறா தெரியுமா? மாசம் 50 லட்சம் தான் எதுக்கு செலவுக்கு, வேலை செஞ்சது முத சிங்கர் கம்பெனிகள், இதுல இவர் இன்சூரன்ஸ் சேல்ஸ் ரெப், இப்ப அவர் பெரிய மினிஸ்டர். அவரு இப்ப என்ன கேக்குறா, எனக்கு மாதம் அந்த 50 லட்சம் தான், எனக்கு அதே மாதிரி 50 லட்சம். அப்ப இவர் சொல்றாரு, யாரு மினிஸ்டர் சொல்றாரு, ஜட்ஜ்ட நான் இப்பவே 12 லட்சம் கொடுக்குறேன், 12 லட்சம் மாதம் மாதம் கொடுத்துட்டு வரேன், 50 லட்சம் கேட்கிறான். நான் என்ன சொல்ல வரேன், எல்லாமே இருக்குது. எங்க பிரச்சனை? குடும்பத்தில் பிரச்சனை, புள்ள அங்கால உமா இங்கால வாப்பா இங்கால எல்லாம் பிரச்சனை. சல்லிய கொடுக்குற அன்றைக்கு அன்பு இருந்துச்சு, இன்றைக்கு இல்லாம போச்சு. அன்பு இருந்து பாசம் இருந்து எட்டி பார்த்தவனுக்கு கல்வி இருக்கிட்டு கணக்கு என்றான், சல்லி என்றான், அவன் சல்லி பாக்குற 50 லட்சம் தான், நீ எங்கேயும் பேரு என்ன பிரச்சனை இல்லைங்களா? இதான் கணக்கு, இதுதான் மேல்மட்ட ஊடுகள் உள்ள ரகசியம். அவர்கள் வாழ்க்கை புளிச்சு போயிருக்கிறது, வெளியே வரையலாம இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றா இந்த நிம்மதிக்கு என்ன வழி?